அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரசாங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஒருத்தர் கூட வந்துடுச்சு. ஆனால் ரிசல்ட் பொறுத்தவரை இதுக்கு மேலே மாவட்ட வரையாக வந்து டெய்லியும் வந்து சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் ஆகிடும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தவரை கூட்டுசாங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து மாவட்ட வரையாக அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஜியோ ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஒரு சிக்ஸ் மந்த் வந்து கால அவகாசம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மந்த் வந்து முடிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் இல்லையா சொல்லலாம், பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் வந்து ஸோ அந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வெளியிடணும். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு நான்கு மந்த் ஆயிருக்கு. ஸோ இன்னும் வந்து இரண்டு மந்த் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெண்டு மந்த்லேயே வந்து அவங்க வந்து வேகன்சி இதில் வந்து ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசல்ட் எல்லாமே கொடுக்கணும் அப்படி வந்து ஏற்கனவே ஜியோத்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நிலமை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இதுக்கு மேலே இப்போ வந்து ரிசல்ட் வந்து டெய்லியாக அப்டேட் பண்ணால் தான் ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது எல்லாமே வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக இன்றைக்கும் வந்து அதிரடியாக பார்த்திங்கன்னா சில மாவட்டம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டில் வந்து இந்த சென்னை, தர்மபுரி, திருவண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. ரிசல்ட் பொறுத்தவரை எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க அப்படி வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 18 மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ணாங்களா, நேற்று கூட கரூர் மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாவட்டத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இதுலேருந்து உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கே லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கும் அப்டேட் வந்து ஸோ பண்ண போகிறாங்க. இதில் வந்து தகுதியானவர்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து சில கேள்விகள் வந்து அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா தகுதியும் உங்கள் கூட்ட வந்து இருக்கா அப்படி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த தகுதிகள் எல்லாமே உங்கள் கூட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம்ஸ் வந்து வந்திருக்கும். இதனால் எல்லாருமே வந்து நேர்மையான முறையில் தான் வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில பேர் வந்து கேட்டிருக்காங்களே சொல்லலாம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்டாக இருக்காங்களே அதில் வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கினாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் ஸோ அவங்க வந்து தகுதியினால தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரி, வைக்க இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.